அடுத்த சவால் கேக்குறாங்க, கிப்லா டைரக்ஷன் தெரியவில்லை என்றால் என்ன செய்வது, எவ்வாறு தொழுவது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது நம்ம ஒரு வெளியூருக்கு போறோம், அல்லது ஒரு ஊர்ல இருக்கிறோம், அங்க நமக்கு வந்து கிப்லா எந்த பக்கம் தெரியல அப்படின்னா நம்ம என்ன எப்படி தொழுவது, அல்லது இதே காரணமாக கிடையாது எனக்கு கிப்லா தெரியல அதனால தொழுகாம இருக்கிறேன் அப்படின்னு தொழுகாம விட்டுலாமா அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது. கிப்லா டைரக்ஷன் தெரியவதற்கு என்ன பண்ணணும்னு சொன்னா தஹரி செய்யணும். தஹரி என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல நாம ஒரு அனுமானிக்கிறோம். உதாரணமா சூரியன் நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டா மேற்கு பக்கம் தான் கிப்லா பெரும்பாலும். அப்ப இந்தியாக்குள்ள நம்ம எங்கேயாவது இருக்கிறோம்டா, அப்ப கிழக்கு பக்கம் இது காலையில டைமா, அப்ப சூரியன் இந்த பக்கம் இருக்குதா, அப்ப இதுதான் மேற்கா இருக்கும். சாயந்தர டைமா சூரியன் இந்த பக்கம் இருக்குதா, அப்ப இதுதான் மேற்கா இருக்கும். அப்போ ஒரு அனுமானம் அதை வச்சு தீர்மானிக்கலாம். அல்லது அந்த லோக்கல்ல உள்ளவங்கள்ட்ட, லோக்கல்ல உள்ளவங்கள்ட்ட கேட்கலாம், எப்படிங்க கிப்லா எந்த பக்கம் கிப்லா வரும் அப்படின்னு கேட்கலாம். இல்ல அது எல்லாம் இந்துக்கள் அவங்களுக்கு கிப்லானா எப்படி கேட்க தெரியாது, அவனுக்கு கிழக்கு திசை எதுங்க, திசை கேட்கலாம், தப்பு இல்ல கிழக்கு திசை எது கேட்கலாம். அப்ப தகர் அது, நான் ஒரு ஊருக்கு அப்படிதான் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்று ஃபஜ்ர் நேரம், அங்க சுத்தமத்து பண்ண பள்ளிவாசல் இல்ல, பஸ் ஸ்டாண்ட்ல முசல்லா வச்சு தொழ வேண்டிய நிலைமை, கிப்லா தெரியல. அப்ப யார்ட்டையும் கேட்டாலும் எல்லாரும் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறவங்க வெளியூருக்காரங்க, எங்க இந்த பக்கம் இந்த கிழக்கு திசை எப்படிங்க வரும் அப்படின்னு கேட்டா, எல்லாம் நான் வெளியூருங்க அப்படின்னு போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப நேரம் ஒரு கடைக்கு போனேன், அந்த கடையில வந்து சாமி போட்டோக்கள் அடிக்க வச்சிருந்தாங்க. சாமி போட்டோக்கெல்லாம் இந்துக்கள் பெரும்பாலும் எந்த திசையில அடிக்க வச்சிருப்பாங்க, கிழக்கு திசையில இருந்து அடிக்க வச்சிருப்பாங்க. அப்ப அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க, ரெண்டு மூணு கடைகளில் பார்த்தேன் எல்லாம் ஒரே டைரக்ஷன்ல இருந்துச்சு. அப்ப புரிஞ்சுக்கிட்டா எது டைரக்ஷன் தான் கிப்லா அப்படின்னு தெரிஞ்சு அந்த பக்கம் தொழுது. அப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து நாம் கிப்லாவை கண்டுபிடித்து தொழ வேண்டும். அந்த மாதிரி ஒரு தகவல் செஞ்சு தொழுதுட்டோம், நம்ம அனுமானிச்சோம், இப்படி அனுமானிச்சு தொழுதுட்டோம். தொழுது முடிச்ச பிறகு சொல்றாரு, ஏங்க நீங்க தொழுது திசை வந்து கிப்லா இல்லைங்க, எது திசை கிப்லா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அந்த தொழுகையை திரும்ப தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம தகவல் செஞ்சுதான் தொழுதோம், அந்த நேரத்தில் நம்முடைய அனுமானப்படி அது கிப்லா, நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப தொழ வேண்டிய அவசியம் இல்லை. தொழுதுகிட்டு இருக்கும் போதே தெரிஞ்சது இது கிப்லா இல்ல. ஒருத்தர் சொல்றாரு, ஐநூறு பேர் இவரு எது திசையில் தொழுது நிற்கிறாரு அப்படின்னு சொல்றாரு, அல்லது யாராவது ஒருத்தர் நம்மளால திருப்பி விடுறாங்க அப்படின்னா தொழுதில் இருக்கும் போதே நமக்கு தெரிய வந்தால் நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே கிப்லாவை முன்னோக்கி, சரியான கிப்லா எதுவும் அந்த கிப்லாவை முன்னோக்கி திரும்பிக் கொள்ளலாம். தொழுது முடித்த பிறகு தெரிந்தால் அந்த தொழுதை நம்ம திரும்ப தொழ வேண்டும் என்று அவசியம் இல்லை.